அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 ஃபைனல் ஸ்டேஜை வந்தாச்சு. அப்போ அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இந்த சிவி லிஸ்ட்டு வெளியிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த சிவி லிஸ்ட்டு கூட ஒரு ரெண்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஒன்று அந்த பயோடேட்டா ஃபார்ம், அதுக்கப்புறமா இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம். அப்போ இந்த ரெண்டு ஃபார்மையும் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த பயோடேட்டா ஃபார்மையும் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மையும் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா அனெக்சர் ஒன். அப்போ இந்த அனெக்சர் ஒனில் என்ன கொடுத்துக்கிறாங்க, இந்த சுய விவர படிவம் பயோடேட்டா ஃபார்ம் கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 copies மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவி. இப்போ சிவிக்கு போகும்போது இந்த சுய விவர படிவம் வந்துட்டு 2 copies கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அடுத்ததாக இதில் பணிநிலையை கொடுத்துக்கிறாங்க, பட்டதாரி ஆசிரியர் இல்லைன்னா பட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர். அதுக்கப்புறமா இதில் பாடம், அதாவது என்ன மேஜர் அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுதணும். அந்த கால் லெட்டரில் இருக்கணும் இல்லையா, அதில் உள்ளதை கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாள். அப்போ அந்த சான்றிதழ் அந்த சரிபார்த்தல் எண் இருக்குல்ல, டவுன்லோட் கால் லெட்டரில் ஒரு எண் கொடுத்துருப்பாங்க, அந்த எண்ணை இதில் எழுதணும். அதுக்கப்புறமா டேட், உங்களுடைய அந்த வெரிஃபிகேஷன் டேட் என்னைக்கு அந்த டேட்டையும் இதில் எழுதிக்கிடுங்க. அதுக்கப்புறமா ரோல் நம்பர், ரோல் நம்பரை எழுதிக்கிடுங்க. அப்ளிகேஷன் நம்பரை இதில் எழுதிக்கிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் அட்டஸ்டேஷன் பை கசட்டட் ஆஃபீஸர், உங்களுடைய இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இதில் ஒட்டிக்கிடுங்க. ஒட்டிட்டு அதாவது இந்த கசட்டட் ஆஃபீஸர்கிட்ட இதில் ஒரு சீல் வச்சு அதில் அவங்களுடைய சைன் வச்சுக்கிடணும். அப்போ அப்படி வாங்கிக்கிடுங்க. அதாவது இதை வந்து இந்த டவுன்லோட் பண்ணிவிடுங்க, டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா அதை பிரிண்ட் போட்டு இதெல்லாம் செய்யுங்க. இல்லை அதாவது இந்த அடித்தல் திரித்தல் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒயிட்னர் கூட போடக்கூடாது அப்படிங்கிறத கீழே கடைசியில் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அப்போ இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி அதில் அட்டஸ்டேஷன் வாங்கிடுங்க. அதுக்கப்புறமா பெயர், டிசி அதில் உள்ள கரெக்டான பெயரை இதில் எழுதுங்க. நிரந்தர முகவரி, அதாவது அஞ்சலக குறியீட்டு எண்ணுடன் நிரந்தர முகவரியை இதில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஃபஸ்ட்டில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா விண்ணப்பத்தில், அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன நீங்கள் வந்துட்டு அந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ் அங்கே கொடுக்கணும், மாறுதலாக கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர், அதை இதில் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் தந்தை கணவர் காப்பாளரின் பெயர், அப்போ உங்களுக்கு வந்து தந்தை பெயர்னால் மற்றதை வந்து அடிச்சிருங்க, தந்தை மட்டும் டிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ கணவர்னால் கணவர் மட்டும் டிக் பண்ணிவிட்டு மற்றதை நீங்கள் எழுதலாம், அடிச்சுக்கிடலாம். அப்போ அவங்களுடைய நேமை இதில் எழுதிக்கிடுங்க. பிறந்த தேதி, எஸ்எஸ்எல்சி புத்தகம், அதாவது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதில் உள்ள அந்த டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா இனம், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் பிசி, இது எல்லாத்தையும் கரெக்டாக இதில் வந்துட்டு எழுதுங்க. அதுக்கப்புறமா அந்த இனச்சான்றிதழ் இருக்குது இல்லையா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்போ அதில் யாருடைய பெயர் இருக்குது, விண்ணப்பதாரரின் பெயருடன் தந்தையா இல்லைன்னா தாயா இல்லைன்னா கணவரின் பெயர் உள்ளதா அப்படிங்கிறத கரெக்டாக என்ன பண்ணணுமா இதில் மார்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தந்தை பெயர்னு தந்தை பெயரை இதில் டிக் பண்ணிக்கிடுங்க, தாய் பெயர்னா தாய் பெயரை இல்லைன்னா கணவர் பெயரை இதில் டிக் பண்ணிக்கிடுங்க. மற்றதை இதில் அடிச்சுடுங்க. இதில் வந்து ஆம் இல்லைன்னு இருக்கு இல்லையா, இப்போ ஆம் போட்டு மற்ற ரெண்டு என்ன பண்ணிவிடுங்க, அடிச்சுக்கிடுங்க. இனச்சான்றிதழ் அளித்துள்ள வருவாய்த்துறை அலுவலரின் பதவி மற்றும் அலுவலக முகவரி விவரம். அப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, இப்போ யாருக்கு கொடுத்துருக்குறா, அப்போ அங்கே தாசில்தாரா டெப்டி தாசில்தாரா அப்படிங்கிறது, அப்போ அது எந்த அலுவலகத்தில் எந்த அலுவலகம் அதையும் எழுதணும். அதுக்கப்புறமா அதில் உள்ள அந்த வரிசை எண், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உள்ள வரிசை எண் என்றைக்கு இஷ்யூ பண்ண தேதி, வழங்கப்பட்ட தேதி என்றைக்கு, அதையும் இதில் கரெக்டாக எழுதிக்கிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அடித்தல் திருத்தல் வந்துட்டு ஒயிட்னர் போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா இன்னொரு பிரிண்ட் பண்ணிக்கிடுங்க, சரிங்களா. இன்னொரு பிரிண்ட் போட்டுக்கிட்டு அதில் கரெக்டாக என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கும்போதே ரெண்டு பிரிண்ட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்டில் நீங்கள் ரஃப்பாக அவ்வளோத்தையும் எழுதுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எழுதும்போது தவறுதல் வரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரஃப்பாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரஃப்பாக எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிடுங்க, ஃபேர் பண்ணுங்கள். அடுத்தது கல்வி தகுதிகள், ஆனார் பிஃபோர் கட் ஆஃப் டேட் 13/12/2023, இதெல்லாம் எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும், இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும், அப்போ தான் எலிஜிபிள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், இந்த எஸ்எஸ்எல்சி
எஸ்எஸ்எல்சி பயின்ற வருடம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அதை எழுதிக்கிடுங்க. ரெகுலராக, ப்ரைவேட்டா, பார்ட் டைமா, டிஸ்டன்ஸ் மோடா, தேர்ச்சி பெற்ற ஆண்டு எந்த வருடம் நீங்கள் பாஸ் ஆனீங்க, அதுக்கப்புறமா இந்த தேர்வு வாரியம் எந்த தேர்வு வாரியம் நடத்தினது, பல்கலைக்கழகமாக யூனிவர்சிட்டியாக எக்ஸாமினேஷன் போடியது அதை கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கிய பாடம், முக்கிய பாடம் வந்து இதுக்கு வராது இல்லையா, இந்த முக்கிய பாடம், அதுக்கப்புறமா இந்த பயிற்று மொழி தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா இந்த பர்சன்டேஜ் தேர்ச்சி சதவீதத்தினுடைய பர்சன்டேஜ், அதுக்கப்புறமா இந்த மேல்நிலை பள்ளி, அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது பயின்ற வருடம், அதாவது ப்ளஸ் டூ இல்லை ப்ளஸ் டூ பயின்ற வருடம் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதை எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரை, அதுக்கப்புறமா மோடு தேர்ச்சி பெற்ற ஆண்டு தேர்வு வாரியம் யார் நடத்தினா அப்படிங்கிறது, இதில் முக்கிய பாடம் எது அப்படிங்கிறத எழுதிக்கிடுங்க. பயிற்று மொழி தேர்ச்சி சதவிகிதம், அது இளநிலை பட்டம் பிஏவா பிஎஸ்சியா அப்படிங்கிறது, அதையும் எந்த வருஷம் பயின்றீங்க, எந்த வருஷம் முதல் எந்த வருஷம் வரை, இது வந்துட்டு என்ன மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலராக இல்லைன்னா ப்ரைவேட்டாக, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக, பார்ட் டைமாக, தேர்ச்சி பெற்ற ஆண்டு தேர்வு வாரியம் எது, எந்த யூனிவர்சிட்டி கொடுத்துக்கிறாங்க இல்லையா, எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது, அது ரொம்ப முக்கிய பாடம், அதில் முக்கிய பாடம் எது, பயிற்று மொழி இங்கிலீஷா தமிழா, தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு. அடுத்தது பிஎட், பிஎட்லேயும் அதே போல் ஃபில் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் தாள் டூ டிஎன் டெட் டூ அதனுடைய அந்த பதிவன், எந்த வருஷம் தேர்ச்சி பெற்றது, தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு, இதில் வந்து இதில் விருப்ப பாடம், இது வந்து சோசியல் சயின்ஸா பேச்சுலர் ஆஃப் சோசியல் சயின்ஸா அப்படிங்கிறத இதில் மார்க் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது தாய்மொழி, தாய்மொழியை ஃபில் பண்ணிவிடுங்க. பள்ளியில் பகுதி ஒன்றில் படித்த மொழி, அதாவது இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல லாங்குவேஜில் படித்த மொழி கேட்டுக்கிறாங்க. இது இந்த தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோருகிறீர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் இல்லை அப்படிங்கிறத போடுங்க, இல்லை ஆம் இல்லை அப்படிங்கிறத போட்டுவிடுங்க. அப்போ ஆம் எனில் அதற்கு அதிகாரம் பெற்ற அலுவலரிடம் சான்றிதழ் பெறப்பட்டதா, அப்போ ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழில் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறமா மேல்நிலைப்பள்ளி 11-12 அதுக்கப்புறமா இந்த பிஏ பிஎஸ்சி அதில் வந்துட்டு தமிழில் படிச்சிருக்கணும், அதுவும் என்ன பண்ணியிருக்கணும் இந்த சான்றிதழ் பெறப்பட்டதா அதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஆம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னுரிமை கோருகிறீர்களா, அதில் ஆம் கொடுத்து ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத போட்டுவிடுங்க. அடுத்தது இந்த மாற்றுத்திறனாளி வகை சதவீதத்துடன், அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்துட்டு அந்த திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த பர்சன்டேஜும் இதில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கான அந்த பர்சன்டேஜ் கீழே இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி கேட்டகரி 1, அதில் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி அவங்க வந்து இதில் அவங்க மார்க் பண்ணணும். கேட்டகரி 2 இருக்குது, கேட்டகரி 3, கேட்டகரி 4, அப்போ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத அவங்க இதில் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசு துறையில் வேறு எங்கும் பணி புரிபவரா, அப்போ அதுக்கு வந்துட்டு ஆம் இல்லை அப்படிங்கிறத போடணும். அப்போ ஆம்னு போட்டிங்கன்னா என்ஓசி கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லை, அப்போ அவங்களுடைய விவரம் என்ஓசி யார் கொடுத்தா அவங்களுடைய விவரத்தை இதில் எழுதணும். அதுக்கப்புறமா டிஆர்பியில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒர்க் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்னச்சுன்னு அவங்க வந்து ஆம் அப்படிங்கிறத போடணும். அப்படி ஆம் கொடுத்தாங்கன்னா என்னச்சுன்னு எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான அந்த அட்ரஸ் அதையும் அவங்க வந்து என்னச்சுன்னு போடணும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மீது ஏதேனும் வழக்கு தொடுத்துள்ளீரா, அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சில தேவைகளுக்காக வழக்கு தொடர்ந்துருப்பாங்க, ஸோ அப்படி தொடர்ந்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் இதில் அவங்க ஆம்னு போடணும். அப்படி ஆம்னு போட்டு அதனுடைய விவரம், அப்போ அந்த கேஸினுடைய அந்த நம்பர் இல்லை அதனுடைய விவரத்தை என்னச்சுனும் இதில் ஃபில் பண்ணணும். தங்கள் மீது வழக்கு ஏதேனும் தொடுக்கப்பட்டுள்ளதா, நிலுவையில் உள்ளதா, ஏதாவது அவங்க மேலே கேஸ் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து ஆம் போடணும். அப்படி இல்லை அப்படின்றது இல்லைன்னு போட்டு என்ன பண்ணிட வேண்டியதுதான், இதில் ஒரு நெல்லுன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. அடுத்தது உறுதிமொழி, மேலே அளிக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் உண்மை என சான்றுரைக்கிறேன், ஏதாவது விவரங்கள் பொய்யானவை இல்லைன்னா தவறானவை என எந்த நிலையில் கண்டறியப்பட்டாலும் என்னுடைய பணிநாடுனர் உரிமை மற்றும் நியமனத்தை ரத்து செய்யும் முழு உரிமை ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு உண்டு என்பதை நன்கு அறிவேன் சரிங்களா. அப்போ இந்த அழைப்பு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களையும் சான்றிதழ் சரிபார்ப்பு நாளன்று சமர்ப்பிக்க இயலவில்லை எனில் என்னுடைய தெரிவு
நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன். சரிங்களா? அப்போ அவங்க வந்துட்டு இந்த உறுதிமொழியை நல்லா படிச்சுக்கிடணும். அதாவது சிவிக்கு போகும்போது எல்லா சான்றிதழுடன் கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தெரிவு நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ கடைசியாக இதில் வந்துட்டு இந்த இடம் அதுக்கு ஒரு தேதி போட்டுடுங்க, அவங்களுடைய இந்த கையொப்பம் அதையும் இதில் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த டேட் இல்லையா, என்னைக்கு உங்களுடைய வெரிஃபிகேஷன் டேட் இருக்கோ அன்று நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்கப்பட்ட எனது அசல் கல்வி சான்றிதழ் அனைத்தும் திரும்ப பெற்று கொண்டேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா, அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த திரும்ப பெற்றுக்கொண்டேன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, உங்ககிட்ட திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. திரும்ப பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு கையெழுத்து, கையெழுத்து போட்டு உங்களுக்கு தேதியுடன் போடுங்க, உங்ககிட்ட திரும்ப தந்துடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இப்படிவத்தினை பூர்த்தி செய்யும் பொழுது எக்காரணம் கொண்டும் அடித்தல் திருத்துதல் ஒயிட்னர் கொண்டு அடித்தல் போன்றவை செய்யக்கூடாது. அப்போ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெண்டு PDF-ஐ டவுன்லோட் பண்ணிவிடுங்க, ரெண்டு ப்ரிண்ட் போட்டுவிடுங்க, ஒன்று வந்து ரஃபாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபேர் பண்ணிக்கிடுங்க. அப்படி பண்ணும்போது கரெக்டாக எழுதிடலாம், எந்த ஒரு தவறுதலும் அதில் வராது. சரிங்களா? அப்போ இதுதான் இந்த பயோடேட்டா ஃபார்ம். அப்போ இந்த பயோடேட்டா ஃபார்மை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள், எந்த ஒரு தவறுதலும் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கிடுங்க. அடுத்ததாக இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மில் என்ன எழுதுறது அதையும் பார்த்துடலாமா? அனெக்சர் 2 பாருங்கள். அனெக்சர் 2 வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதுவும் 2 copies சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சிவிக்கு போகும்போது 2 copies கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு இந்த போஸ்ட் அப்ளைட் ஃபார், அதுக்கப்புறமா இந்த வந்து சப்ஜெக்ட், உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அது, அந்த சிவி நம்பர் இல்லையா, அதுக்கான நம்பர் இதில் எழுதிக்கிடுங்க. இதில் வந்துட்டு சிவி டேட், அந்த டேட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, கால் லெட்டரில் டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை இதில் மார்க் பண்ணிக்கிடுங்க. உங்களுடைய ரோல் நம்பரை இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்களே அந்த அப்ளிகேஷன் நம்பரை எழுதிக்கிடுங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் இதில் போட்டுக்கிடுங்க. அடுத்ததாக இந்த ஸ்பெசிமென் சிக்னேச்சர். இப்போ இதில் வந்து 3 கையெழுத்து போட சொல்லியிருக்கிறாங்க. 3 கையெழுத்து போட்டு அந்த சிக்னேச்சரையும் அட்டஸ்டட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சிக்னேச்சர்ஸ் அட்டஸ்டட் பை எ கசட்டட் ஆஃபீஸர் வித் நேம் அண்ட் டெசினேஷன் சீல். அப்போ அவங்க ஒரு சீல் அடித்து இதுக்கு மேலே அட்டஸ்டட் பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட், இதுவும் ஃபோட்டோ ஒட்டி அதில் இந்த சீல் வச்சு சைன் வைக்கணும், கசட்டட் ஆஃபீஸர் சைன் வைக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெரிஃபிகேஷன் போவீங்க இல்லையா, அப்போ அவங்க முன்னிலையில் நீங்கள் சைன் பண்ணணும். சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் டு பி சைன்ட் பிஃபோர் த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர். அப்போ சிவிக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஆஃபீஸர் முன்னாடி நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன பண்ணுவாங்க, அந்த டீம் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த சைனை போட்டு அவங்க சீல் வைப்பாங்க. சரிங்களா? அப்போ இவ்வளோ தான் நடக்க போகுது. அப்போ இதில் எல்லாமே நீங்கள் வந்து 2-2 நீங்கள் கொண்டு போகணும். அப்போ 2-2 அட்டஸ்டேஷன் நீங்கள் வாங்கணும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 1-1 வாங்கிட்டு போயிடாதீங்க, 2-2 வாங்கி வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அப்புறம் அங்கே போயிட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் எல்லாமே 2-2 copies. அப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மை 2 copies, அதுக்கப்புறமா அந்த பயோடேட்டா ஃபார்மை 2 copies, ரெண்டுலேயுமே அட்டஸ்டேஷன் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? ஓகே. ஏதாவது டவுட்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டவுட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.